வணக்கம். நாம் இந்த கனவு சீரீஸை ஜூனியர் விகடனில் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் ஒன்றுத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். அதனால் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். இதை பற்றின ஆராய்ச்சியில் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ராமநாதபுரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தர்மபுரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டமாக இருக்குமோன்னு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுடைய நகரமயமாக்கல் விகிதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக 57-60% இருக்குது சராசரியாக. ஆனால் தர்மபுரி மாவட்டம் மற்றும் வெறும் 20% அளவுக்கு தான் நகரமயமாக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பொறுப்பானவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு எலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா சென்னையோ கோயம்புத்தூரோ 50% இல்லை 60% மேலே ஓட்டிங் பர்சன்டேஜ் தாண்ட மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு டைமும் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் 80% மேலே மக்கள் வந்து பெருவாரியாக திரண்டு வந்து ஓட்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான மக்கள் வாழ்கிற ஒரு இடம் தான் தர்மபுரி மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்துக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. ஸோ இந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒகேனக்கல் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால டூரிசம்லேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். தர்மபுரி மாவட்டம்னா ஒகேனக்கல் மாத்திரம் இல்லை, அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு 5 தலங்கள் இருக்குது. ஒகேனக்கல் அருவி, அப்புறம் வாணியாறு அணை, அப்புறம் வத்தல் மலை, அப்புறம் தீர்த்தமலை, அப்புறம் தொப்பூர் தர்கா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது தெரியறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல வந்து ஒகேனக்கல் அருவி. ஒகேனக்கல் அருவி வந்து தமிழ்நாட்டுடைய நயாகரான்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பெரிய அருவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அளவுக்கு தான் தண்ணீர் வரும். அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜகஜோதியாக இருக்கும். 6 கழித்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி ஆயிரும், ஒன்றுமே இருக்காது, ஈக்காக்கா கூட இருக்காது. ஸோ இதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க் கொடுக்கலாம். அதே சமயத்தில் அந்த வாட்டர் தீம் பார்க்கை பற்றி நம்ம ஆழமாக பேச போகிறோம். அப்புறம் இன்னொரு ஃபுட் ஸ்ட்ரீட், அதாவது மீன் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு முழு தெருவே அமைக்கலாம். அப்புறம் 3வதா ஹெலிகாப்டர் ரைட் போடலாம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வாட்டர் தீம் பார்க். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 5-6 வரக்கூடிய டூரிஸ்ட்டை 365 வர வைக்கணும்னா அங்கே வந்து ஒரு ஆக்டிவ் என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அந்த ஃபெசிலிட்டிக்கு உண்டான ஐடியா தான் இந்த வாட்டர் தீம் பார்க். அமெரிக்காவில் வந்து கொலராடோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வாட்டர் தீம் பார்க் இருக்குது. அதை ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய மினி வெர்ஷனாக தர்மபுரியில் ஒகேனக்கல் நம்மளால் இது அமைக்க முடிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு செலவாகக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட செலவாகும். தர்மபுரியில் ஸ்பெசிஃபிக்காக ஒகேனல்ல வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் டூரிஸ்ட் வராங்க. இந்த 10 லட்சம் பேர் வந்து அதில் ஒரு 10%, அதாவது ஒரு 1 lakh பீப்புளை வந்து நம்ம இந்த வாட்டர் தீம் பார்க்குக்கு நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-20 கோடி ரூபா அளவுக்கு நம்மளால் வருமானம் ஈட்ட முடியும். அந்த வாட்டர் தீம் பார்க்குடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 5-7 எடுத்துடலாம். இப்போ வரக்கூடிய அந்த 10 லட்சம் டூரிஸ்ட் அப்படிங்கிறது வெறும் ஒகேனக்கலுக்கு பார்க்கறதுக்கு மாத்திரம் வராங்க. ஆனால் நீங்கள் அந்த வாட்டர் தீம் பார்க்கை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 லட்சம்ங்கிறது 15 லட்சமாகவோ 20 லட்சமாகவோ இன்க்ரீஸ் ஆயிரும். அது மாத்திரம் இல்லை, அந்த மொத்த மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய வாழ்வாதாரமும் அது சம்மந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது சம்மந்த அர்பனைசேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஒகேனக்கல்ல மிகப்பெரிய இன்னொரு அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து மீன் உணவு சமைச்சு பெண்கள் மிகப்பெரிய அளவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய செட்டப் இருக்குது. அதாவது லோக்கலாக இருக்குது. வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்து அதை சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகக்குரிய விஷயம். அது எப்படி உருமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அங்கே ஸ்க்ரீனில் காட்டுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் ஃபுட் ஸ்ட்ரீட், அங்கே வந்து அழகான கிளீனான வசதிகள் அமைந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டை அங்கே உருவாக்க முடியும். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500 பெண்கள் இதில் வேலைக்கு இருக்காங்க. அங்கே ஒரு 100-150 கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஒரு 3-4 பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த மொத்த ஃபுட் ஸ்ட்ரீட்டையும் இந்த மாதிரி அழகாக டீசெண்டாக மாடர்னாக நம்மளால் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா இந்த 500 பெண்களுக்கும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு
கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க வெறும் 5000 ரூபாய் அளவுக்கு தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது 20000 ரூபாய் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேறும். அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது மூன்றாவது ஐடியா ஃபார் ஒகேனக்கல், விச் இஸ் ஹெலிகாப்டர் ரைட். இப்போது இந்தியாவில் ஜோக் ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஜோக் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் நயாகரா, அமெரிக்கா கனடா அந்த ஏரியாவில் வந்து நயாகரா இருக்குது, அங்கேயும் வந்து ஹெலிகாப்டர் ரைட்ஸ் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் ரைட்ஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒகேனக்கல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு சவுத் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இந்த ஹெலிகாப்டர் ரைட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்மளுடைய கனவு ஆர்டிக்கல் ஜூனியர் வேர்ல்ட்ல அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு அந்த கம்பெனி நம்மளை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த ஒகேனக்கல் ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி நம்ம பிரிண்ட்டில் போட்டதுனால. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் ரைடை நம்ம ஒகேனக்கல்ல போட்டோம்னா அதுவும் வந்து அடிஷ்னலாக டூரிஸ்ட்டை கொண்டு வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் தீம் பார்க் போட்டால் மாத்திரம் போடுறதுனாலே 10 லட்சம்ங்கிறது 20 லட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வரக்கூடிய டூரிஸ்டோட எண்ணிக்கை. அதே மாதிரி ஹெலிகாப்டர் ரைட் போடும்பொழுதும் அங்கே டூரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது ஹெலிகாப்டர்னு சொன்னோடனே நம்ம ஏதோ மிகப்பெரிய செலவாகும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க, அதில் ஒரு 25000 பேர் வருஷத்துக்கு இதை பயனடைய முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 crores 15 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு நபருக்கு இது கொஞ்சம் ஹை எண்ட் என்டர்டெயின்மெண்ட்னால ஒரு நபருக்கு 5000 ரூபாய், ஒரு 15 நிமிஷம் ட்ரிப்புக்கு 5000 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அளவுக்கு வருஷத்துக்கு வரும். நம்ம போட்ட வருமானத்தை கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே எடுத்துடலாம் ஆக்சுவலாக. அடுத்தது முக்கியமாக விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வத்தல் மலை. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுடைய பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வத்தல் மலை கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஊட்டி கொடைக்கானல் தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த இமேஜ், அதாவது இந்த கொண்டை ஊசி வளைவுகளோடு இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ரோடு இருக்கிறது பார்க்குறீங்களே அந்த ஸ்க்ரீனில், அது வந்து ஆக்சுவல் பிக்சர் ஆஃப் வத்தல் மலை. அது வந்து ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணது கிடையாது, ரியல் பிக்சர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சீனிக் டூரிஸ்ட் ஸ்பாட் தமிழ்நாட்டில் அதுவும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரி 15 டிகிரி கூலாகவே இருக்கும் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு மினி ஊட்டி மாதிரி நம்மளால் அதை கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு அது வத்தல் மலைன்னு ஒன்று இருக்குது, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் கிட்டக்கே இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் அங்கே பண்ணுறதுக்கு பெரிய அளவில் பெரிய விஷயங்கள் எதுவுமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால் வத்தல் மலையில் நம்ம ஃபேஸ் 1ல ஒரு ரெசார்ட் மாதிரி ஒன்று போடணும், அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் அமைக்கணும், அதே சமயத்தில் ஒரு ஈக்கோலாஜிக்கல் பார்க் ஒன்று போடணும். ஃபேஸ் 2ல வந்து ஜிப்லைன் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஜிப்லைன் என்டர்டெயின்மெண்ட், ஹாட் ஏர் பலூனு, அப்புறம் ஹேங் கிளைடிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லக்கூடிய இன்னொரு என்டர்டெயின்மெண்ட். இந்த மாதிரி விஷயங்களை, எக்ஸைட்டிங் விஷயங்களை, அட்வென்ச்சரான விஷயங்களை, ஈக்கோலாஜிக்கல் விஷயங்களை, நேச்சரோட லிங்க் பண்ண விஷயங்களோட கம்பைன் பண்ணோம்னா வத்தல் மலை வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மிகப்பெரிய அளவில் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வாணியாறு அணை. இன்னொரு அணை, மிகப்பெரிய அணை, அதை பற்றி நமக்கு அவ்வளவான விஷயங்கள் தெரியறதில்ல. அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து அங்கே ஒரு போட் ஹவுஸ் போடலாம், அப்போ எதுவுமே இல்லை அங்கே படகு சவாரி, அது பண்ணுறதுக்கு எந்த வசதியும் இல்லை, அதை பண்ணலாம். ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேட்டபிள் வாட்டர் பார்க் வந்து ஒரு புது விதமான கான்செப்ட். இது வந்து இந்தியாவில் பெரும்பாலும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா தண்ணி மேலே மிதக்கும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கட்டணம்லாம் கட்ட தேவையில்ல. அதை வச்சு நிறைய ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு நீங்கள் வந்து வாணியார் அணையில் ஏற்படுத்தலாம். அது பண்ணிங்கன்னா அதிக அளவில் டூரிஸ்ட் அட்ராக்ஷனும், வாணியார் டேமுக்கு நிறைய பேரும் போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய எக்கானமியும் டெவலப் ஆகும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து தீர்த்தமலை. இந்த தீர்த்தமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையும் பக்தியும் கலந்த ஒரு இடம். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 மலைகள் இருக்குது. அந்த 5 மலைகளுடைய இயற்கை அழகும் மிகப்பெரிய ஒரு விஷயம், அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே வரக்கூடிய ஒகேனக்கல் டூரிஸ்ட்லாம் அங்கே போகிறதே இல்லைன்னா அதை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். அதே சமயத்தில் அந்த தீர்த்தமலையில் ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த கோடி நீர்னு சொல்லக்கூடிய நீரை வந்து ஒரு பாட்டில் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தீர்த்தமலையில் பக்தர்கள் வந்து அந்த தீர்த்தத்தை அவங்களோட வீட்டிலேருந்து பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க. ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம் இருக்கிற மாதிரியே தீர்த்தமலையில் இருக்கிற அந்த தண்ணீரையும் நம்மளால் வந்து ஒரு பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராமாக அதை பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அதிலிருந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து தொப்பூர் தர்கா. இந்த தொப்பூர் தர்கா வந்து மிகப்பெரிய பாப்புலரான தர்கா. யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் 50 லட்சம் பேர் போகிறாங்க அங்கே அந்த தர்காவுக்கு வந்து
ப்ரே பண்ணுறதுக்கு. இந்த 50 லட்சம் பேர் வர்றவங்க வெறும்னே வந்து அந்த தர்காவுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வேறு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. தொப்பு தர்காவில் ஒரு சரியான தங்கும் விடுதியோ இல்லை உணவகமோ அதுவும் இல்லை. அதே சமயத்தில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான பூங்கா இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அங்கே ஏற்படுத்தினா அங்கே வந்து பக்தர்கள் பக்திக்கு மட்டும் வராமல் அவங்க குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து அந்த பூங்காவில் இருந்துட்டு தங்க வேண்டிய இடத்துல தங்கிட்டு உணவகங்களில் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா பக்திக்கு பக்தி, பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட டூரிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நமக்கு தர்மபுரியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது, நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தர்மபுரி வந்து மிகப்பெரிய ஷாக் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரமயமாக்கல்ல மிகவும் குறைந்த விகிதத்தில் இருக்குது, வெறும் 17% அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு சரியான மாலோ, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரோ, ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தர்மபுரி சிட்டி இப்போதான் இப்படி தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஆனால் இப்போ சேலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மால் நமக்கு வந்து தர்மபுரியில் கண்டிப்பாக தேவை. அந்த இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால பக்கத்து மாவட்டங்களுக்கு போகிறாங்க. அங்கே வரக்கூடிய பொருளாதாரத்தை அந்த மாவட்டத்திலே செலவிடாமல் பக்கத்து மாவட்டங்களில் போய் செலவிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேலம் ரிலையன்ஸ் மால் மாதிரி தர்மபுரியில் ஒரு பெரிய மால் தேவை. ரெண்டாவது, நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தியேட்டர். அது பார்த்தீங்கன்னா தியேட்டர் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு வீடு மாதிரி இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு தியேட்டர் இன் தர்மபுரி. ஸோ அங்கே வந்து 15 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தியேட்டர் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலத்தில் வந்து ARRS மல்டிப்ளெக்ஸ் ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சத்யம் சினிமா மாதிரி சென்னையில் இருக்கிறது தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு ARRS மல்டிப்ளெக்ஸ் மாதிரியாவது ஒரு ஒரு சினிமா காம்ப்ளெக்ஸு, ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸு கண்டிப்பாக தர்மபுரிக்கு தேவை. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அட்லீஸ்ட் 10-15 ஸ்க்ரீன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்க்ரீன் உள்ள ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டராவது தர்மபுரி மாவட்டத்தில் போட்டோம்னா அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட், தர்மபுரி மாவட்டத்தில் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்னு ஒன்று இல்லவே இல்லை. மக்கள் வந்து அங்கே வாங்கிறதுக்குன்னா பக்கத்து மாவட்டங்களுக்கு தான் பயணிக்க வேண்டியிருக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் ஸ்ட்ரீட் நம்ம டி நகரில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் ஏற்படுத்தணும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 15 லட்சம் மக்கள் வந்து அங்கே அதை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் அதுலேருந்து மிகப்பெரிய அளவில் முன்னேறும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப நாவலான, யூனிக்கான, நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவே விண்ட் டர்பைன். ஹைவே விண்ட் டர்பைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பூர்லேருந்து ஹொசூர் போகிற ரோடு மிகப்பெரிய ஒரு ஹைவேஸ் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 25,000 வண்டிகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பயணிக்குது. அப்போ போகும்பொழுது போகிறது ஸ்பீடாக போகும், வர்றதும் ஸ்பீடாக போகும்பொழுது அது காற்று வந்து அந்த ஹைவேயில் மிகப்பெரிய அளவில் வரும். அப்போ அந்த டிவைடர், அந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற டிவைடரில் விண்ட் டர்பைன்ஸ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த விண்ட் டர்பைன்ஸ் வந்து அந்த வண்டிகள் போகக்கூடிய காற்றுலேருந்தே சுற்றும், சுற்றி கிட்டத்தட்ட 1 கிலோவாட் அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த 1 கிலோவாட் அவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைவே விண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதனுடைய எக்கனாமிக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஹைவேஸ் நமக்கு. அந்த 125 கிலோமீட்டரில் ஒரு 100 கிலோமீட்டரில் இந்த விண்டர்பைன் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு விண்டர்பைனோட காஸ்ட் வந்து 10,000 ரூபா, புரியுதுங்களா? அதே சமயத்தில் ஒரு 10,000 விண்டர்பைன் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா அளவுக்கு இதுக்கு செலவாகும். இதனுடைய ஒரு ஆண்டு வருமானமே 50 கோடி ரூபா அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ரீன் எனர்ஜி வேறு. ஸோ மிகப்பெரிய வாய்ப்பு. அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும், ரொம்ப நாவலாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம பேச போகிறோம். தர்மபுரியில் வேலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த மேப்பில் நாங்கள் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மினரல் கிடைக்குது, அதுக்கு பேர் மாலிப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிப்டம் நம்ம எப்படி சொல்கிறதுனா இப்போ பிளாட்டினம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஒரு மினரல் மெட்டல்.
அது எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் பிளான்ட்டில் பயன்படுத்தலாம், ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் பயன்படுத்தலாம், மிசைல் டெக்னாலஜியில் பயன்படுத்தலாம், பல அல்லாய்ஸ் அல்லாய்ஸ்னா உலோகங்கள் தயாரிக்கலாம், அப்புறம் எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோட்ஸ் என்னென்னா இந்த வெல்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தயாரிக்கலாம். ஸோ அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாலிபினோட விலை வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் ஒரு டன். ஒரு டன் வந்து மார்க்கெட் மதிப்பு வந்து 33 லட்சம் ரூபாய். எவ்வளோ டன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 லட்சம் டன் அங்கே வந்து பொதிஞ்சிருக்கு. இந்த 60 லட்சம் டன்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 33 லட்சத்தை நீங்கள் மண்டலி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி பொருமான மதிப்பு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் அது ஒரே நாளில் எடுக்க முடியாது, அது எடுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எப்படின்னா ப்ராசஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய ப்ராஜெக்டாக அதை இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அதை வந்து நம்மளால் பயனடிக்க முடியும். இதில் வந்து நெய்வேலியில் ஒரு மிகப்பெரிய நகரமே உருவாகியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நகரத்தையே நம்மளால் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உருவாக்க முடியும். அந்த 10,000-க்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது உண்டான எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமாக இதை முன்னெடுத்து இதை எப்படி இந்த வேல்யூவை அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கர் வந்து பயன்படுத்தாத நிலங்கள் இருக்குது. இந்த பயன்படுத்தாத நிலங்களை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தன்னார்வலர் ஒருத்தர் இருக்கார், பியூஷ் மனோஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபாரஸ்ட் ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்குண்டான இமேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம இந்த 40,000 ஏக்கர்லையும் நிறுவனம்னா, தர்மபுரி மாவட்டம் வந்து ஒரு வறண்ட மாவட்டம், ஒரு பாலைவனமான மாவட்டம் அப்படிங்கிற இதிலிருந்து ஒரு கிரீன் டிஸ்ட்ரிக்டாக மாறும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் மிகப்பெரிய அளவில் என்வாயர்மெண்டலும் ஈக்கோலாஜிக்கல் இம்பேக்டும் இருக்கும். அது வந்து தர்மபுரி மாவட்டத்துடைய வெதர், டெம்பரேச்சரோட வெதரையும் இன்னும் கொஞ்சம் குறைக்கும். அதனால வந்து நிறைய இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைய லெவலில் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு உணவு பண்டம். தர்மபுரி மாவட்டத்தில் மிகவும் பாப்புலரான உணவு பண்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்டுவடை அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தட்டுவடை தயாரிக்கிறாங்க. இந்த தட்டுவடைக்கு வந்து நிப்பட்டினு அப்படின்னு கூட சொல்கிறாங்க லோக்கலாக. இந்த தட்டுவடை எப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா இருக்குது இல்லைங்களா, திருநெல்வேலியில் அல்வா இருக்குது, காயல்பட்டினத்தில் தனமடை இருக்குது. அதே மாதிரி தர்மபுரியோட தட்டுவடையை நம்மளால் பிராண்ட் பண்ணணும். அது வந்து கோஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தில் மகளிர் சுயஉதவி குழுலாம் ஒன்றா இணைஞ்சு அதை ஒரு மிகப்பெரிய அளவில் பிராண்ட் பண்ணணும். ஏன் அதை பிராண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தர்மபுரி தட்டுவடையோட லுக் அண்ட் ஃபீல். ஆனால் இப்போ நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா, லேஸ் மாதிரியான பேக்கேஜிங்கில் தான் குழந்தைங்க டீனேஜர் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த உணவு தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான லோக்கல் பேக்கேஜிங் போட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்க வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த மொத்த தர்மபுரி தட்டுவடையோட பேக்கேஜிங்கையும் உருமாற்றம் செய்யணும், மிகப்பெரிய அளவில் மாறுதல் பண்ணும். ஒரு மாடர்னான ஒரு வெஸ்டர்ன் அவுட்லுக்கை, ஒரு சிட்டி லுக்கு அந்த தட்டுவடை கொண்டு வரணும். அதுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு புது பிராண்டிங், புது பேக்கேஜிங் நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த தட்டுவடையோட விலை இப்போ 10 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா அது வந்து 20 ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியும். அதே சமயத்தில் ஒரு 10,000 பாக்கெட் விற்கிதுன்னா அது 20,000 பாக்கெட்டாக விற்கும். ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தட்டுவடையில் இருக்குது. தட்டுவடைக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து தக்காளி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தக்காளி உற்பத்தி பண்ணுற மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மபுரி மாவட்டம். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்பர் 1 தக்காளி உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் தமிழ்நாட்டில் தர்மபுரி. கிட்டத்தட்ட 10,000 ஏக்கரில் தக்காளி உருவாகுது ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 100 டன் தக்காளி பாலக்கோடு மார்க்கெட்டுக்கு டெய்லி வருது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவில் தக்காளி உருவாக்கக்கூடிய மாவட்டம் தான் தர்மபுரி மாவட்டம். ஆனால் என்னென்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம், தக்காளி சீக்கிரமாக அழுவி போகக்கூடிய விஷயம். அது அன்றைக்கி நீங்கள் சேல் பண்ணலைன்னா அந்த தக்காளியோட மதிப்பு குப்பைக்கு தான் கொண்டு போய் போடணும். ஸோ இதனால் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஐடியா இருக்குது. இந்த தக்காளியை வந்து கேன்டு டொமேட்டோஸ் அப்புறம் சன் ட்ரை டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருமாற்றம் பண்ணலாம், வேல்யூ அடிஷன் பண்ணலாம்.
இந்த கேன்ட் அண்ட் சன்ட்ரை டொமேட்டோஸோட மார்க்கெட் மதிப்பு, உலக சந்தை மதிப்பு, நான் எல்லாமே உலக சந்தை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் தயார் பண்ணாலும் தமிழ்நாட்டில் தயார் பண்ணாலும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிராண்டை, ஒரு உலகத்தரமான பிராண்டை கிரியேட் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேன்டு டொமேட்டோ சன்ரை டொமேட்டோட உலக மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக சந்தை மதிப்பு 20,000 கோடி. நமக்கு தக்காளி கிட்டத்தட்ட எவ்வளோ வளருதுன்னா 500,000 டன் வளருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ தக்காளி நமக்கு ஒரு 500,000 டன் வளருது. இந்த 500,000 டன்னை ஒரு எல்லாத்தையும் நம்ம வந்து சன்ரை டொமேட்டோவோ இல்லை வந்து கேண்டு டொமேட்டோவோ நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்மளால் உருமாற்றம் பண்ணாலே, வேல்யூ அடிஷன் பண்ணாலே, கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு உலக சந்தையை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதுக்குண்டான மார்க்கெட்டிங்கும் அதுக்குண்டான பிராண்டிங்கும் தேவைப்படும். அப்படி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஒரு ஃபேக்ட்ரி, ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி, அதில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு 10,000 பேர், அப்புறம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்கிறதுக்கு, இப்படி மிகப்பெரிய வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் தருமபுரி மாவட்டத்தில் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தருமபுரியில் மாவட்டத்தில் தக்காளிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் வந்து பயிரிடுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மறுவள்ளிக்கிழங்கு. இது எவ்வளோ மறுவள்ளிக்கிழங்கு வளருதுன்னு கேட்டிங்கன்னா 4.5 லட்சம் டன் அளவுக்கு வருஷத்துக்கு அங்கே விளைவிக்கிறாங்க. இந்த 4.5 லட்சம் டன் மறுவள்ளிக்கிழங்கு எந்த விதமான வேல்யூ அடிஷனும் மதிப்பு கூட்டலும் அங்கே பெரிய அளவில் நடக்கிறது இல்லை. மோஸ்ட்லி சாகோ ஃபேக்ட்ரி மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுது. இங்கே வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஐடியாவை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் பபுள் டீ, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பபுள் டீ. அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பபுள் டீ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமிக்ஸாக இல்லாமல் ரெடி டு மிக்ஸ் கண்டெய்னர்ஸில் ஒரு இங்கே இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாட்டிலில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்கும், பல அடுக்கில் அந்த விஷயங்கள், அந்த பபுள் டீக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பபுள் டீ உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஏன் இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு இப்படி நீங்கள் ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 நாளோ 3 நாளோ, அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடணும், ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது ப்ரீமிக்ஸ் பண்ணாமல் ரெடி டு மிக்ஸ் கண்டெய்னரில் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த பபுள் டீயோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட உலக சந்தையில் 180,000 கோடி அளவுக்கு பபுள் டீ வந்து சேல் ஆகுது. நம்ம அதுக்கெலாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் என்னென்னா அதுக்கு அந்த பபுள் டீக்கு ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் வந்து மறுவள்ளிக்கிழங்குலேருந்து தயாரிக்கிற அந்த ஜவரிசி பபுள்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட 1,000 crores அளவுக்கு அங்கே ஒரு பபுள் டீ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிளான்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து உலக அளவில் தான் இந்த பபுள் டீயை குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அது பபுள் டீ கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக திங்க் பண்ணணும் இந்த ஐடியாவுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராமநாதபுரம் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, தருமபுரி தான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம். அதை நம்ம உருமாற்றம் பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நிறைய ஐடியா, கிட்டத்தட்ட 20 ஐடியாஸ் இதில் சொல்லியிருக்கோம். அதில் 20ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பண்ணாலே தருமபுரி மாவட்டம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடையும், தமிழ்நாட்டுடைய ஒன் ஆஃப் த டாப் டிஸ்ட்ரிக்ட்ஸாக அது மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தருமபுரி மாவட்டத்தை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒசூர். அடுத்த தடவை ஒசூர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.